சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. குஜராத்தில் பவ்நகர் இந்தியாவில் மட்டுமின்றி உலகிலேயே பெரிய உலோக உடைப்பு மையமாக உருமாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பவ்நகரில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பழைய வாகனங்களை உடைக்கும் கொள்கையால் நாட்டில் திடக்கழிவு பொருள் மேலாண்மை மேம்பாடு அடையும் என்று கூறிய பிரதமர், உலோகப் பொருட்கள் உடைப்பில் தேசிய அளவில் மட்டுமின்றி உலகின் மையமாக மாறும் என்றார். கப்பல்கள் உடைப்பில் கிடைக்கும் பொருட்கள் கட்டுமான துறையில் பயன்படும் என்றும், இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். கண்டெய்னர்கள் உருவாக்கத்தில் பாவ்நகர் நாட்டின் தேவைகளையும் உலகின் தேவைகளையும் நிறைவேற்றும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக சூரத்தில் 3,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைத்தார். ட்ரீம் சிட்டி ப்ரொஜெக்ட் ஜப் பூரா ஹோ ஜாயேகா தோ சூரத் விஸ்வகே சப்சே சுரக்ஷித் ஔர் சுவிதாஜனக் டாயமண்ட் ட்ரேடிங் ஹப் கே ரூப் மே விக்சித் ஹோனே வாலா. குஜராத் பயணத்தின் போது பாவ்நகரில் உலகின் முதல் சிஎன்ஜி முனையம் மற்றும் ஒரு துறைமுகத்துக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். 4,000 கோடி ரூபாய் செலவில் இந்த துறைமுகம் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.